எங்கேயாவது சண்டைக்கு போறியா? இல்லையே இனே. பின்ன ஏன் பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க? வாச தெளிச்சு கோலம் போட்டேன். ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா? ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வயசு தூக்கி சொல்லிப்பீங்களா? கண்டவங்க உங்க காலை பார்க்கணும் அதானே? கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்ட பின்னல் போட்டுக்காத, கொண்டைதான் போட்டுக்கணும். இந்த வயசுல எப்படி என்ன கொண்டை எல்லாம் போட்டுக்கிறது? இந்த வயசுல தான் கொண்டை போட்டுக்கணும். கண்ணாடி மாட்டிக்கணும், எலுமிச்சம்பழ சைஸுக்கு பெருசா பொட்டு வச்சுக்கணும். வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும். உன்னை இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க, பாப் வெட்டிக்க, லிப்ஸ்டிக் போட்டுக்க, ஸ்கர்ட் மாட்டிக்க, பவுடர் டப்பா அப்படியே தலையில கவுத்துக்க, எவன் வேண்டான்றான். ரோட் ரோடா, ஏரியா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயத்துல புளிய கரைக்குது. அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை. மச்சி என்ன கண்ணு ஐட்டம் கேசு, மச்சுக்குன்னு ஜகா வாங்குது, டாவு காட்டுது. பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐசு, குண்டா இருந்தா கோன் ஐசு. சேச்சே சேச்சே, இந்த நாடு உருப்படாது. சின்னே காஃபி அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூமிலி ராசனோட புதுக்கவிதை ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குற ஒரு ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்கள ஏமாத்த கூடாது. இந்த வாரத்துக்கு வேண்டிய புதுக்கவிதையை நான் இன்னும் எழுதல, உடனே எழுதி ஆகணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது. தள்ளு தள்ளு பாரிஜாதம் பாரி, எஸ் பிடிச்சிட்டேன். பாரி பாரி பாரினிலே கதிரவன் பிடிச்சிட்டேன். பாரினிலே கதிரவன் காரினிலே வரும்போது அம்மா சின்னி காஃபி குடிக்கல, இது கொண்டு போய் அப்பா கிட்ட குடுத்துட்டு வர. ஐயோ, இது நான் கலந்த காப்பிடி. உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. 12 வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன். வழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காப்பி கலந்து கொண்டு போய் குடு. நைசா இதே கொண்டு போய் குடிச்சிட்டு வர. வேண்டாண்டி, அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். பாக்கலாமே. அப்பா காஃபி. எனக்கு வெக்கமான அம்மாவும் ஏதாவது கேட்டா இதேதான் சொல்றாங்க, நீங்களும் இதேதான் சொல்றீங்க. ஆனா ஒரு வித்தியாசம், நீங்க கோவமா சொல்றீங்க, அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. உங்களுக்குள்ள என்னதான்ப்பா சண்டை? இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? சாரிப்பா, இனிமே இத பத்தி கேட்கல. என்னமா இது? நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 800 ரூபாய் செலவழிச்சேன், 800 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபாய் செலவழிச்சேன், 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1200 ரூபாய் செலவழிச்சேன். இப்ப நான் சோலையா 1600 ரூபாய் வாங்குறேன், 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏமா உன்னால துண்டு விழாமே பட்ஜெட் போட முடியாதா? நீ பேசாம நிதிமந்திரி ஆயிட வேண்டிதானே? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஏன் ஏறுது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலையேத்துறான்? இதெல்லாம் யாரு கேக்குறது? நாம தான் கேட்கணும். அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு. கண்டவன் நிக்கிறான், அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க, பூனைக்கு ஓட்டு போடுங்கிறான். அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது, கிழிகிழின்னு கிழிக்கணும். அடுத்த தடவை கிழிக்கிறப்பா? கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில. ஐயோ, நிர்வாகத்தை மாத்திட்டானே, நிர்வாகத்தை மாத்திட்டானே. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேன். அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்ககிட்டயாவது பேசலாமா? அடிப்பாடி இவ ஒண்ணு, நிர்வாகம் என் கையிலேயே இருக்கும்னு நினைச்சு சில தில்லுமுள்ள எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப திடீர்னு நிர்வாகத்தையே மாத்திட்டான். அரசிக்காரனுக்கு 400 ரூபாய் பாக்கின்னு எழுதியிருக்கேன். அது 400 ரூபாய் இல்ல, 600 ரூபாய். இதே மாதிரி பால்காரன் மளிகை சமா எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் இவன் நேர்ல பேசிட்டான்னா நான் எல்லாம் மாட்டிக்குவேன். அதுக்கு என்னமா செய்ய போற? பழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாமானையும் மார்வாடி கடைக்கு தானம் எழுதிட வேண்டியதுதான். என்ன பாக்குற? இப்படித்தான்
பன்னெண்டு வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க, குழந்தை மட்டும் எப்படிங்க சோபா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல, உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாதிரியாத்த சத்தியமா, நான் நல்லவங்க. ஏய் பொய் சொல்லாதரே. ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க, குழந்தை மட்டும் எப்படிங்க சோபா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அவன் சொல்றத நியாயமா படுது? அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பிறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க இங்க இருக்க, உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமா இருக்குங்க. பச்சையப்பா, ஐயா உனக்கு வெத்தலை வாக்கு போற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மல்ற. இப்போ உன் நாக்கல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா மூணு பேர் எப்படி சாப்பிடுறது? ரெண்டத்துக்கு ஊற சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, மூணு வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற. நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊற மேஞ்சுகிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டு குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா, அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு. ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி. கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல, ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு, மொட்டையா எழுதிருக்கு. உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ணு அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவிழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒரு வாரமா மண்டையை உடைச்சுக்கிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். சபாஷ். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பார்க்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டையை உடைச்சுக்கிட்டதுல ஒரு த்ரில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டையை உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார்.
அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணை இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான், அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே. மாமா, ஏண்டா சரக பணி? கண்ட கண்ட தெரு நாய் எல்லாம் ஏண்டா என் வீட்டுக்கு நுழைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல உனக்கு வரச்சுனது? நான் நானே வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி. பெரிய பாசமான சிவாஜி சாவித்ரி. என்னம்மா எப்படி இருக்க, சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியும்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற, நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம், அண்ணனும் தங்கையும் சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் தெல்லுமுல்லு திழுத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டரை பார்த்துட்டு தாமா கிளம்பி வந்தேன். எங்கே அந்த லெட்டர் காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சி தனமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவு கொடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் கொடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை. ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ அந்த தம்ளர ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்க, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வண்ண போய் தொலை.